ஒரு ஏழு வயதான முஸ்லீம் மாணவனை ஒரே வகுப்பில் படிக்கிற சக மாணவர்களை வச்சு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியை பலவந்தமாக தாக்க சொன்னாங்க, முகத்தில் அறைய சொன்னாங்கன்ற செய்தி இன்றைக்கு தீயாக பரவி கொண்டிருக்கு. இது சம்பந்தமான ஒரு காட்சியும் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகியிருக்கு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சம்பவங்கள் எப்படி தான் பாடசாலைகளிலிருந்து இந்தியாவில் ஆரம்பமாகுதுன்ற விமர்சனம் கூட இந்த சம்பவத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்கு. இனக்கலவரம், சாதி வரி தாக்குதல்கள் நடத்தப்படுறதுக்கு இப்படியான ஆசிரியர்கள் தான் ஒரு காரணம். பாடசாலைகள்லேயே சின்ன வயசில் இருக்கிற நேரத்திலேயே அந்த மாணவர்களோட மனசில் இப்படியான வன்முறை உணர்வுகள் எல்லாம் இந்த மாதிரியான ஆசிரியர்களால் தூண்டப்படுது. இது ஒரு இனவெறி தாக்குதல், இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல், இஸ்லாமோஃபோபியான்னு சொல்லியும் சில ஊடகங்களில் சொல்லப்பட்டு வருது. இந்திய ஊடகங்களில் மட்டுமில்லாமல் சர்வதேச ஊடகங்கள்லையும் இன்றைக்கி இந்த விஷயம் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்றது ஒரு சர்ச்சையான, குழப்பமான விஷயமாக தான் இருக்கு. ஒவ்வொரு ஊடகங்கள்லையும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே நடந்தது என்ன, அந்த 39 செகண்ட் வைரலாகி இருக்கிற வீடியோவில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுற அந்த 7 வயதான சிறுவண்டை பெற்றோர் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு அந்த குற்றச்சாட்டுக்கு இலக்காகி இருக்கிற ஆசிரியர் சொல்லக்கூடிய பதில் என்ன, போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, விசாரணைகள் இப்போ எந்த அளவில் முன்னெடுக்கப்படுது, இப்படியான பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் போன வியாழக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. போன வியாழக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகி இருந்தாலும் நேற்றிலிருந்து தான் இதை பற்றின ஒரு காட்சி சோஷியல் மீடியாவில், குறிப்பாக ட்விட்டர் மாதிரியான சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாகியிருக்கு. இதுக்கு பிறகு ஒரு விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. முதல்ல அந்த 39 செகண்ட் வீடியோவில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறதா இருந்தால், என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு மீடியாலையும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருது. அந்த 39 செகண்ட் வீடியோவில் ஒரு ஆசிரியை இருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒருத்தரும் இருக்கிறாரு, அவர் தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதில் இருக்கிறவர் இன்னமொரு ஆசிரியர்னு சொல்லியும் சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஒரு வகுப்பறைக்குள்ள 15-20 மாணவர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு பிரைவேட் ஸ்கூல், தனியார் பாடசாலை என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தனியார் பாடசாலையில் முஸ்லீம் மதத்தை சேர்ந்த மாணவர்களும் இந்து மதத்தை சேர்ந்த மாணவர்களும் படிச்சிருக்கிறாங்க. இந்த பிரைவேட் ஸ்கூலை அந்த ஆசிரியை தான் நீண்ட காலமாக நடத்துகிறாங்கன்னு சொல்லியும் சொல்லப்பட்டு வருது. இந்த வீடியோவின் படி அதில் வேறொரு மொழியில் தான் அவங்க கதைக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிற ஒரு மொழியில் கதைக்கிறாங்க. என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. வேறு வேறு மீடியாவில் வந்து இது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மீடியாலையும் ஒவ்வொரு விதமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற தகவல் பகிரப்பட்டிருக்கு. பொதுவாக இதில் சொல்லப்படுற ஒரு விஷயம், அவங்களோட குரலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுறது, முஸ்லீம் மதத்தை சேர்ந்த மாணவர்கள் சிறுவர்கள் எல்லாருமே வெளியேறணும், இவங்க வீட்டுக்கு அனுப்பப்படுறதுக்கு முதல்ல தாக்கப்படணும்னு சொல்லி அந்த ஆசிரியை இந்த வீடியோவில் சொல்கிறாங்கன்னு சொல்லி தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதை பக்கத்தில் இருக்கிறவரும் நீங்கள் சொல்கிறது சரிதான், இவங்க எல்லாம் தாக்கப்படணும், இந்த கல்வி சீரழிகிறதுக்கு சீர்குலைகிறதுக்கு இவங்க தான் காரணம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியும் அது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. இதை தவிர அந்த ஒவ்வொரு மாணவர்களாக வந்து எல்லாருமே 7-8 வயது உட்பட்ட மாணவர்கள், இவங்க ஒவ்வொருத்தராக வந்து அந்த 7 வயது சிறுவண்ட முகத்தில் அறையிறது இந்த காணொலியில் பதிவாகியிருக்கு. எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் அந்த மாணவன் அழுது கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இவங்க சிரிச்சு கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆசிரியை கேட்கிறதா சொல்லப்படுது, ஒழுங்கா பலமா உனக்கு தாக்க தெரியாதா, ஒழுங்கா அடின்னு சொல்லி மற்ற மாணவர்களுக்கு அவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் முகத்தில் அறையவேனா, முகத்தில் அரைஞ்சா சிவப்பாக கண்ணம் மாறும், கன்னத்தில் அறையாமல் இடுப்பில் வேறு வேறு இடங்களில் தாக்க சொல்லியும் அந்த ஆசிரியை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியும் அந்த குரல் பதிவு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு இப்போ வெளியாகியிருக்கு. உண்மையிலேயே அதில் என்ன பேசுனாங்கன்றது தெளிவாக பதிவாகலன்னு சொல்லியும் சில ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் பதிவானதுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுற சிறுவண்ட பெற்றோர் இந்த பாடசாலைக்கு போய் என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிச்சிருக்கிறாங்க. சிறுவன் சொல்லப்பட்ட விஷயங்களை மனப்பாடம் செய்யாததால் தான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அந்த ஆசிரியை சொன்னதா பாதிக்கப்பட்ட அந்த மாணவண்ட பெற்றோர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஒழுங்காக டியூஷனுக்கெல்லாம் இந்த எங்களுடைய பிள்ளையை நாங்கள் அனுப்புவோம், நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவர் தான் எங்களுடைய பிள்ளை, இதனால் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, என்ன நடந்ததுன்னு சொல்லி உண்மையிலேயே எங்களால் விளங்கி கொள்ள முடியாமல் இருக்குன்னு சொல்லி பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுற அந்த மாணவண்ட பெற்றோர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆசிரியை நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க.
சொல்கிறாங்க. இதனால் இதை பெருசுப்படுத்த தேவையில்லைன்னு சொல்லியும் அவர் சொல்கிறாரு. இந்த இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ன்றதால் அங்கே கொடுக்கப்பட்ட கட்டணங்கள் எல்லாமே அவங்க எனக்கு திருப்பி தந்திருக்கிறாங்க. இவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாலும் இப்படியான ஒரு சூழலில் என்னுடைய பிள்ளை படிக்கிறத நான் விரும்பலை. அந்த பாடசாலையிலேருந்து இந்த என்னுடைய பிள்ளையை விலக்கி வேறு பாடசாலையில் சேர்க்கறதுக்கு இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கிறேன்னு சொல்லியும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவண்ட அப்பா முதல்ல சொல்லியிருக்கிறாரு. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானதுக்கு பிறகு இந்த சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லியும் தன்னை நியாயப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்களையும் அந்த டீச்சர் ஊடகங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியில் ஏராளமான முஸ்லீம் குடும்பங்கள் வாழ்ந்து வராங்க. வெளியில் போய் நீங்கள் விசாரித்தாலே நான் எப்படியான ஒருத்தர்ன்றதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களை சிறுவர்களை நான் கொடுமைப்படுத்துகிறேன்ன்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்கிறாங்க. இந்த மாணவனை பாடசாலையில் சேர்க்கிற நேரத்திலேயே ஒரு ஒழுக்கமான மாணவனாக வளர்க்க சொல்லி படிப்பிக்க சொல்லி தான் அந்த பெற்றோர் என்னிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கான முயற்சிகளில் தான் நான் ஈடுபட்டிருந்தேன்னு சொல்லியும் அவங்க சொல்கிறாங்க. நான் படிப்பிக்கிற நேரத்தில் ஒழுங்காக கேட்டுக்கொண்டிருக்க சொல்லி அந்த சிறுவனுக்கு மாணவனுக்கு பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கேன். இது நடக்காததால் தான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்னால் எழும்பி நடக்கவே முடியாது, நான் ஊனமடைஞ்ச ஒருத்தர். இதனால தான் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய சக மாணவர்களை வச்சு இப்படியான ஒரு சம்பவம் நடக்க வேண்டிய நிலைமை உருவாகி இருந்ததுன்னு சொல்லியும் அந்த டீச்சர் சொல்கிறாங்க. இது மதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லியும் அவங்க அதை குற்றச்சாட்டுகளை எல்லாம் நிராகரிக்கிறாங்க. இந்த வீடியோவில் சர்ச்சைக்குரிய சில கருத்துக்கள் சொல்லப்படுறதா ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இருந்தது. முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக சில விஷயங்களை அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இதை பற்றி கேட்கப்பட்ட நேரத்தில் இந்த வீடியோவை வந்து யாரோ எடிட் பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க, இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்குன்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மைன்றது யாருக்குமே தெரியாது. இதை பற்றி பலரும் பேசுறதுக்கு ஆரம்பித்ததுக்கு பிறகு போலீஸ் விசாரணைகளும் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. போலீஸில் முறைப்பாடு செய்கிறதுக்கு தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவண்ட அப்பா ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார். ஆனாலும் இந்த வீடியோ போலீஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கு, இதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதில் சில ஆட்சேபனைக்குரிய சர்ச்சையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை போலீஸும் ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த அடிப்படையில் போலீஸ் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் தொடர்புபட்ட அந்த டீச்சருக்கு எதிராகவும் அந்த பெண் ஆசிரியைக்கு எதிராகவும் பக்கத்தில் இருந்ததா சொல்லப்படுற இன்னமொரு ஆண் ஆசிரியருக்கு எதிராகவும் இந்த பாடசாலையில முகாமைத்துவத்துக்கு எதிராகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியும் இப்போ போலீஸால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த டீச்சரை கைது செய்ய முடியாது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இவங்க மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற பிரிவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் இவங்களை கைது செய்ய முடியாது. அந்தளவு பாரதூரமான குற்றச்சாட்டு இது இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதனால் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இப்போதைக்கு அவங்க கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. இதே நேரத்தில் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆரம்பத்தில் இந்த அந்த மாணவண்ட பெற்றோர் சொன்ன விஷயங்களுக்கும் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் இடையில் சில முரண்பாடுகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இது ஒரு வெறுப்புணர்ச்சி காரணமாக இந்த டீச்சர் இப்படி செயற்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தோடு சம்மந்தப்பட்ட அந்த சிறுவண்ட அப்பா சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அவர் ஊடகங்களுக்கு வேறு வேறு கருத்துக்களை சொல்கிறாரு. இது மதத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, மதத்துக்கும் இதை இதுக்கும் இடையில் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. ஆனால் அந்த டீச்சருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் இப்போ இவர் இப்படி மாற்றி சொல்கிறாருன்ற கேள்வியை கூட சோஷியல் மீடியாவில் பலரும் எழுப்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசியல் ரீதியிலையும் இது ஒரு பேசுபொருளான விஷயமாக இப்போ மாறியிருக்கு. காங்கிரஸ் கட்சியிட தலைவர் ராகுல் காந்தியும் இது சம்பந்தமாக தன்னுடைய விமர்சனத்தையும் கண்டனத்தையும் இப்போ பதிவு செஞ்சிருக்கிறாரு. இந்தியாவில் மூளை முடுக்கில் எல்லாம் இந்த மாதிரியான இனவரி தாக்குதல்கள் நடத்தப்படுறதுக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு முக்கியமான காரணம். அப்படியான ஒரு சம்பவம் தான் இதுவும் என்று சொல்லி ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை இப்போ முன்வச்சிருக்கிறாரு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த சாதி வரி என்றதும் இனவரி தாக்குதல்கள் என்றதும் தொடர்ச்சியாக பல இடங்களிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படியான சம்பவங்கள் ஏற்படுறதுக்கு இப்படியான ஆசிரியர்கள் தான் ஒரு முக்கியமான காரணம் என்ற விமர்சனம் கூட இந்த சம்பவத்துக்கு பிறகு ஏற்படுறதுக்கு ஆரம்பமாகியிருக்கு. இப்படியான மாணவர்கள் இந்த வயதிலேயே இப்படி இவங்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பாங்களா? இருந்தால் இவங்க வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு இனவரி தாக்குதலில் ஈடுபடுவாங்க, வேறு மதத்தை சேர்ந்தவங்களை தாக்குவாங்க, கொளுத்துவாங்கன்ற விஷயம் கூட
இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்றது இதுவரைக்கும் 100% இப்படி தான் நடந்திருக்கும்ன்றதை யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மீடியாலையும் வேறு வேறு விஷயங்கள் சொல்லப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. போலீஸ் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த விசாரணைகளுக்கு பிறகுதான் என்ன நடந்திருக்குன்றதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஸ்கூல்லேருந்து இன்னமொரு ஸ்கூலுக்கு அந்த மாணவனை சேர்க்க போகிறதா பெற்றோர் சொல்லியிருந்தாலும் தொடர்ச்சியாக இப்படி செஞ்சு கொண்டிருக்க முடியாது. இன்னும் ஒரு ஸ்கூலில் சேர்க்குற நேரத்தில் அங்கேயும் இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகுமா இருந்தால் தொடர்ச்சியாக அப்படியே மாற்றி கொண்டிருக்க முடியாது. இது வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இப்படியான சம்பவங்கள் வெளிவராமல் இருக்கலாம். இப்படியான டீச்சர்ஸ் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த சாதி வரி இனவரி என்றதை நிப்பாட்டலாம்ன்ற குரலும் வலுவடைஞ்சிருக்கு சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.